It's a pleasure and a privilege to share yet again on this honored day. And yesterday I was here again. Yesterday it was a moment of sharing something. It was peer-to-peer sharing. I was sharing with the parents. Today I thought I should address the students. So you students are happily seated here, probably because you haven't come to the school for a while. And you have come to the school now to listen and understand what is happening here. This building has not changed, the setup has not changed, but what has changed is our mode of education, it's our mind, it's our attitude. So, ஒரு திடீர்னு மாற்றங்கள் வந்திருக்கு. மாற்றம் எப்போ முடியுதுன்னு தெரியல, பழையபடி வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். It's the same for the parents, it's the same for the students, but how are we going to brace this reality? What kind of understanding and learning are we going to get from this? Years ago, when I was a student, I struggled. Not that I was struggling, my family was struggling. We couldn't pay the fees. And so my mother was working as a government school teacher. In those days, government schools didn't pay much for the teachers. எங்க அம்மா இந்த கதை எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துக்கு போகிறப்ப எங்கள் அம்மா வந்து மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எடுப்பாங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஒரு கிளாஸில் 90 ஸ்டூடெண்ட்ஸு, 6 செக்ஷனுக்கு அம்மா ஒரே டீச்சர், 2 சப்ஜெக்ட். ஷி வாஸ் ஆல்சோ த ஏ டீச்சர். அப்போ என்னையை படிக்க வச்ச ஸ்கூல் வந்து ஒரு பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூலில் எங்கள் அம்மாவுக்கு வந்து 283 மாச சம்பளம், எனக்கு மாதத்துக்கு கட்டுறது 250 கட்டுவாங்க. ஸோ அதில் 7th படிக்கிறப்ப நானும் என் பிள்ளைங்க ரெண்டுமே வருஷ வருஷம் ஜென்ரல் ப்ரொஃபஷன்ஸ் வாங்கியிருக்காங்க, நானும் வாங்கினேன். நான் வாங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு நாள் குவார்ட்டர் எக்ஸாமுக்கு போய் உக்காடுறேன். பெரிய ஹால் இது மாதிரி, அந்த ஹாலில் போய் உக்காந்தப்போ திடீர்னு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மைக்கு மேலே இருக்கும், அங்கேருந்து தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஜீன் வால்டர், யூ கேன் லீவ் த ஹால் அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஹேவ் நாட் பெய்ட் த ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 300 பேர் இருக்கிற இடத்துல எங்கள் அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு அந்த கிளாஸில் எப்படின்னா 90 பேர் உட்கார்ந்துருக்கு, அவ்வளோ பிள்ளைகளையும் கத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். பல நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு இருமுவாங்க, பிள்ளைகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதுவும் 6 செக்ஷன், 9th and 10th, 10th 6, 9th 6, ஸோ 12 செக்ஷன், ஒரு கிளாஸில் 90. ஸோ நீங்கள் எண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு. நிறைய நாள் அம்மாவுக்கு இருமல் வந்து இருமுறப்ப ரத்தம் வரும். அப்போ ஆரம்பித்தது, போன வாரம் எங்கள் அம்மா திருப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். அப்போ அந்த டாக்டர் பேசுகிறப்ப சொன்னேன், அம்மா என்னவாக இருந்தாங்க, டீச்சராக இருந்தாங்க. ஓ அப்படியா, டீச்சராக இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ ஆரம்பித்த வீசிங் ஆஸ்துமா ப்ராப்ளம் இவ்வளோ வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷீஸ் அலை. அப்போ ஒரு குடும்பத்தில் தியாகத்தோடு பணிபுரிகிற ஒரு ஆசிரியர், அந்த குடும்பத்தில் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பையன், ஆனால் அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நாளை நான் கற்றுக்கொண்டது, ஸ்கூல் மட்டும் வந்துட்டேன், குவார்ட்டர் எக்ஸாம் பார்த்துட்டு தான் போயிருக்கேன். முந்தின வருஷம் வரைக்கும் எனக்கு வந்து ஜெனரல் ப்ரொஃபஷன்ஸில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் இருக்கிற 2 ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடவுளை நான் ஜெபம் பண்ணேன், என்னை மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஓவர் நைட் பணக்காரனும் ஆகலை, இன்றைக்கும் நாங்கள் பெரிய பணக்காரன் இல்லை. ஆனால் அன்றைக்கு என் வாழ்வில் மனசில் நிகழ்ந்த மாற்றம், ஸ்கூலுக்கு போக முடியாமல் வீட்டில் இருந்த பொழுது நிகழ்ந்த மாற்றம், இன்றைக்கி நாங்கள் பல பேருக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருடமும். அந்த மாற்றங்கள் வந்து நிரந்தர மாற்றங்களை உண்டு பண்ணும். கோவிட் வருது, கோவிட் வரப்ப என்ன சொல்கிறாங்க, ஆன்டிபாடிஸ் உண்டாயிடும். ஒரு தடவை கோவிட் வந்துட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாயிடும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இட் பி லைக் எ ட்ரிகர் த டி செல்ஸ். வாட் த டி செல்ஸ் வில் சே இஸ் தட் தேர் வில் பி அனதர் அட்டாக் ஆஃப் கோவிட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் SARS கோவிட் 2 வைரஸ். தி மெமரி செல் வில் செண்ட் அ ட்ரிகர் அண்ட் தட் வில் ஃபார்ம் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம் அண்ட் டிஸ்ட்ராய் the attacking microorganisms. So அது போல் இந்த ஒரு தாக்கத்தில் இருக்கிற இந்த 1.5 வருஷமாக ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கிற இந்த நேரத்தில் வருகிற பாடங்கள் எல்லாம்
அடி ஆழத்துல உள் மனதுல வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணும். அப்ப நாளைக்கு எனக்கு பிரச்சனை வருது அப்படின்றப்ப என்ன பண்ணுவேன், I know I can handle it in a way that the world has not taught me until now. இதுவரைக்கும் உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்காத ஒரு வழியில இதை நான் கையாளப்படும் என்பதுதான். So I want to talk to the students. உங்க அப்பா அம்மாவுக்கு காசு இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், உனக்கு படிக்கிறதுக்கு நல்ல போன் இருக்கலாம், போன் இல்லாம இருக்கலாம், நல்ல லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், it doesn't matter. இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவு தான். உள்ளுவதெல்லாம் உயிருள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. வெள்ளத்தனைய மலர் நிற்கும், மாந்தத்தம் உள்ள தனைய உயர்வு. அப்ப எப்படி நான் எப்படி நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னா, உங்க அப்பா அம்மாவுக்கு காசு இல்லை படிக்க முடியல அப்படின்னா நீ என்ன தெரியுமா நினைக்கணும், இது மாதிரி அப்பா அம்மாவுக்கு காசு இல்லாம படிக்க முடியாத நிலைமையில இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யற அளவுக்கு நான் உயர்வா வர போறேன், நான் சம்பாதிக்க போறேன் அப்படிங்கிறது. So that's the kind of defense mechanism that you are going to prepare yourself for. It's going to be for the longer run. நான் ஐஏஎஸ் படிக்க முடியல. ஸோ அதுவும் வந்து என்னுடைய காலேஜ் முடிச்ச உடனே காலேஜில் வந்து ஒரு எக்ஸாம் வச்சாங்க ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு, அண்ணா ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக வந்து அந்த மாவட்டத்தில் ஐஏஎஸ் படிப்பதற்கான தகுதி கூறுகள் உடையவர்களை அடையாளம் காணுவார்கள். எங்கள் காலேஜ், நான் படித்த காலேஜ் தான் சென்டர். நான் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு பேட்டோட வர்றேன், எனக்கு வந்து மத்தியானம் கிளாஸ் இல்லை. என்னுடைய ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவர் வண்டியில் போகிறப்ப சொல்கிறாரு, தம்பி நீ எழுத போகலையா? சார் என்ன சார், ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்கு, நீ போய் எழுத போ அப்படின்னா, சார் உடம்புலாம் வேதனையாக இருக்கு, சேராக இருக்கு, யூ கோ அண்ட் ரைட் அக்கௌண்ட் டெல் தம். உள்ளே போகிறேன். அவர் சொல்கிறார், நீயா, நீ எல்லாம் என்னத்தை தேவை அப்படின்ட்டு சென்னையிலேருந்து வந்திருந்தா ஐஏஎஸ் அகாடமியோட அந்த ஒரு கோஆர்டினேட்டர் அவர் பார்த்துட்டு கடைசி நேரத்தில் நான் கொடுக்குறேன், 4 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சுருக்கு, நான் 4:10 போகிறேன், 10 நிமிஷம் தான், 60 கொஸ்டின் நான் எழுதுறேன், எழுதி கொடுத்தேன். அவர் சொன்னார், அப்போவே எனக்கு தெரியும், ஏன்னா தேராத கேஸ் ஒன்றையெல்லாம் நம்பி உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் காலேஜுக்குள்ளே நான் என்டர் ஆகிறேன். காலேஜில் பெரிய போர்டு, இந்த நோட்டீஸ் போர்டு மாதிரி போட்டிருப்பாங்களே, அதில் அந்த திருச்சி டிஸ்ட்ரிக்டில் முதலாவதாக ஐஏஎஸ் அகாடமியில் சூஸ் ஆனதில் ஐ வாஸ் 1. 350 பேரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஐ வாஸ் தி ஃபர்ஸ்ட். ஸோ அதனால நான் விளையாடுறேன், நான் போகிறேன், வர்றேன் அப்படின்னா இல்லை. வேறவர் ஐயா, வாட் எவர் ஐயா, ஐ ஆம் ஜஸ்ட் லேர்னிங். இட் டசன்ட் ரிக்வயர் ப்ரிப்ரேஷன் டு கிராக் அன் எக்ஸாம். யூ பி அப்சர்வன்ட், யூ பி லிசனிங். இது ரெண்டு மட்டும் போதும். ஒன்று நல்லா கூர்ந்து கவனிக்கணும், ஒன்று உற்று கேட்கணும். இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். அதனால் இப்போ நீங்கள் கிளாஸ் 2 மணி நேரம் தான் அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் இல்லை. நியூஸில் பார்க்குறது, பேப்பரில் படிக்கிறது, இப்போ எல்லாருக்கும் ஒரு கையில் புக்கு கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ், அதை உற்று வாசிங்க. அதில் கூட உங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாமுக்குள்ள இது வரும். சரி ஓகே, காலேஜ் முடிஞ்சது. காலேஜ் முடிஞ்சோன்னா 1 வருஷம் அதுக்கு ட்ரைனிங்க்கு நான் சென்னைக்கு போகணும் அப்படின்ட்டு எங்கள் குடும்பத்தில் கஷ்டம் தொடர்ந்தது. 1 வருஷம் என்னால் அந்த ட்ரைனிங் போக முடியல. எனக்கு ஐஏஎஸ் அகாடமிலேருந்து லெட்டர் வந்துச்சு, உங்களுக்கு இது கடைசி தரணும், நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும், 1 வருஷத்துக்கு நாங்கள் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஐஏஎஸ்க்கு நான் எல்லாம் பிளான் பண்ணேன், போட்டேன். மதுரையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஜாப் கிடச்சிட்டு மதுரைக்கு வந்து என்னால் அதோட ஐஏஎஸ் கனவு அதோட அழிந்து போயிடுச்சு. அப்போ பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கும் அந்த இடத்துல ஒரு படிப்புனேன், எனக்கு முடியலைனாலும் எப்படினாலும் நான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நம்ம செய்கிறோம். சில சமயம் பிள்ளைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது ஏனோ தானோ விட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் கடவுளுடைய திருவிளையாடல்னு ஒன்று இருக்கு. அந்த திருவிளையாடல் எப்படின்னா, நீங்கள் ஐஏஎஸ் ஆகலைனாலும் ஐஏஎஸ் ஆகிற அநேகம் பேருக்கு நீங்கள் அடித்தளமாக ஆகலாம், எத்தனையோ பேருக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டலாம், அவை பாடம் படித்து முடித்து வெளியில் வர்றதுக்கு உதவியாக இருக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா கால் பண்ணால் என்னுடைய பெயரை தெரிந்து உதவி செய்யக்கூடிய அநேக அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதனால் நம்ம முன்னாடி வரலைன்னா கூட நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வழியில் பல பேருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதான் சொன்னேன், உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளது. நான் வரல, சரி நான் இப்போ ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்க போகிறேன், எப்போ எப்படின்லாம் தெரியாது, கொரோனா முடியட்டும், நான் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளை நான் சொன்னேன். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, தோல்விகள் வந்தாலும் தோல்வியை வெற்றி படிகளால் மாற்றணும்.
திக்கட்டும் திகட்டும் புகழ் முரசு கொட்டட்டும். இந்த படி ஒன்று அங்கே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கு, கீழே வச்சுருக்காங்க. அது மேலே ஏறி மேலே நிறைய பேர் வராங்க. நம்மளால் மேலே ஏற முடியாட்டி கூட ஏனியாக மாறி எத்தனையோ பேர் மேலே ஏற்றி விடும். இதுதான் வாழ்க்கையின் நேதி. சிறு சிறு காரியங்களை வாழ்க்கையில் அடிபட்டு கற்றுக்கணும்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் நம்ம அடிபட்டணும், உடம்பு ஃபுல்லாக புண்ணாக ரணகலமாக இருக்கும். வேற யாரோ அடிபட்டு அவங்க வாழ்க்கையிலேருந்து வர்ற பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அது ஏற்ற விழுந்த பாடத்தை சொல்லிட்டேன். இல்லை அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க பேசுங்க. நாங்கள் அப்படி இருந்தப்ப இப்படி இருந்தப்ப தான் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்க வேணாம். நீங்கள் சொல்கிற சூழ்நிலையும் அவர்களுடைய சூழ்நிலையும் முற்றிலும் மாறானது. நமக்கு இப்போலாம் ஒரு லாக்டவுன் வந்துச்சா? இல்லை இல்லை, நமக்கெல்லாம் புக்கு இல்லாமல் என்னைக்காக படிச்சிருக்கோமா? கிடையாது. ஜெராக்ஸாக எடுத்து பேப்பரில் வச்சுருக்கோம், இப்போ ஃபோனில் படிக்கிறாங்க. வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வர அந்த மாற்றங்களை நமக்கு படிகளாக மாற்றிக்கொள்ளணும். சில இடத்துல படி ஃபிக்ஸ்டாக இருக்கும், சில இடத்துல படியும் மூவ் ஆகிட்டு இருக்கு. காலிட் அஸ் அன் எலிவேட்டர். அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? ஐயோ படி நின்றுட்டே தான் இருக்கு, இதில் நான் நிற்கும் பார்த்து அது பக்கத்தில் இருந்து பயமாக இருக்கு. இன்னும் அடுத்தபடி இந்த கால் கால் எடுத்து வச்சுட்டு அது உங்களை உங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். திஸ் இஸ் லைக் முதலாவது மிலேனியம் மால்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து இந்த ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருந்துச்சு. விஷால் மால் வர்றதுக்கு முன்னாடி தரானா ஸ்டோர்லாம் வர்றதுக்கு ஷாப்பிங் மால். அங்கே போகிறப்ப நிறையா கிராமத்துலேருந்து வந்து ஏறுறவங்க நிறைய பேர் தடுமாறி விழுந்துட்டாங்க. உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா படி ஏறுறத மக்கள் யாரும் பார்த்ததே கிடையாது. இப்போ அந்த படி ஏறுகிற காலம் எப்படி வந்துருச்சுன்னு அவங்க சொல்லவா? முன்னாடி நம்ம தான் படித்தோமா, டியூஷன் போனோமா, கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணோமா, அப்போ தானே பாஸ் பண்ணோம். நம்ம கூட படித்தவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணல. இன்னைக்கு எங்கேயுமே போகாமல் இந்த படி ஏறுகிற படியில் ஏறி இந்த மாதிரி எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ்க்கு பிரமிப்பு, நமக்கு பிரமிப்பு. ஒருத்தரும் படிக்கவே இல்லை. குச்சி எடுத்துட்டு பாருங்க டீச்சர்ஸ்லாம் சொல்றதே இப்போ படிக்கவே மாட்டேங்கிறாரு. ஒன்றும் செய்யணும், தானாக பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு படி தானாக நகருகிற காலகட்டம் புரிஞ்சிருந்தா ஒப்புவமைன்னு சொல்கிறோம்ல. நம்ம காலத்தில் படி இருந்துச்சு. கஷ்டப்பட்டுட்டா கஷ்டப்பட்டு படித்தா தான் வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, இஷ்டப்பட்டு படித்தா வந்தாலும் ரைட். யூ ஷுட் லேர்ன். அந்தந்த நேரத்தில் அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். முடிவாக உடனே நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் பல பேருக்கு பயனுள்ளதாக அமைப்புகள். நம்ம தான் பாட முக்கியம், நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க. போன வருஷம் இந்த சாப்பாடு இல்லாத நேரத்தில் சாப்பாடு கொடுக்கப்படும். அப்போ சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் யோசிச்சு 3 மாதம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்டேட்டஸ் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு வாலண்டியர்ஸ்லாம் இல்லை, என் பிள்ளைங்க தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தாங்க. ஸ்டேட்டஸ் போட்டோன்னே பசங்கள்லாம் கொஞ்சம் பேர் வர ஆரம்பித்தாங்க, அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ மதுரை மாவட்டத்துக்குள்ளே ஒரு எழுச்சியை ஒன்று உண்டாக்கும். ஈச் ஒன் ஷேர் ஒன் மீன். ஒருத்தர் இல்லாத ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் பார்த்தார். கலெக்டர் ஆஃபீஸில் லாக்டவுன் முடிஞ்சோடனே செப்டம்பர் மாதம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வர்றவங்க எல்லாத்துக்கும் இலவச சாப்பாடு மதுரையிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் போயிடுச்சு. ஒருத்தர் செய்யக்கூடிய காரியம் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இதே மதுரையில் அந்த பெரியார் வந்து தபால் குழுவினர் வர்றதுக்கு 3 ரூபா தான் எங்கள் காசு இருந்துச்சு. 4-5 சின்ன பிள்ளைங்க பிச்சை எடுத்துக்கிறாங்க. 3 ரூபாய்க்கு பார்லேஜி பிஸ்கட் வாங்க, 8 பிஸ்கட் இருக்கும். அதில் 2 பிஸ்கட் எல்லாத்துக்கும் பங்கு வச்சுட்டு பெரியார்லேருந்து தபால் குழுவினர் வரைக்கும் நடந்து வந்து உச்சி வெளியில் 2:30 பசி மயக்கம். பஸ்ஸுக்கு காசு இல்லை. அன்னைக்கு நான் பண்ண ஒரு வேண்டுதல், எஸ்ப்பா இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நான் பந்தி வைக்கணும். வச்சுட்டேன். பிரச்சனை வரப்ப என்னையே காப்பாற்றணும் வேண்டியாது இந்த கடவுள்கிட்ட. ஏன் மூலமா இதே மாதிரி பிரச்சனையில் இருக்கிற லட்சக்கணக்கானவங்களை காப்பாற்றணும். வாழ்க்கையில் இதுதான், இன்னும் அதிகமான காரியங்கள் செய்யப்படும். என்னென்ன பிரச்சனை வீட்டில் இருக்கோ எழுதுங்க. பசங்களும் பேரண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்து பிரச்சனைகள் எழுதுங்க. கடன் பிரச்சனைகளா கடை உள்ளவங்கெல்லாம் விடுதலை ஆக்குற அளவுக்கு நான் வந்து பெரிய பணக்காரன் ஆகும் எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். காரணம் விஷயம்